ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் மோம்ஸ் லவ். இன்றைக்கி நம்ம வீக்லி ஹேர் கேர் ரொட்டீனுக்காக ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆனியன் அஜ்வைன் ஹேர் ஆயில். ஆனியன் அஜ்வைன் ஹேர் ஆயில் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்காக 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் இருக்க சல்ஃபர் கண்டென்ட் முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 150 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி தலை குளிக்கும் போது நம்மளுடைய பாடி ஹீட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக ஆகும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். ஓமம் வந்து நம்மளுடைய ஹேர் வந்து டக்குன்னு க்ரே ஆகுறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். நல்லா பிளாக்காக இருக்கும் இதை யூஸ் பண்ணிட்டே வரும்போது. வாங்க, ஆனியன் அஜ்வைன் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தோல் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அம்மியில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப இடிக்க வேண்டாம், 2-3 தடவை லைட்டாக தட்டி இடிச்சிக்கிட்டாலே போதும். இப்படி நம்ம இடித்து போடுறதால ஆனியனில் இருக்க ஜூஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கி நல்லாவே உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா ஃபுல் சத்துமே ஆயிலில் இறங்கிடும். அதனால தான் நம்ம இடித்து இப்படி யூஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானது, நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணும்போது தான் ஜூஸ் எல்லாமே, ஆனியனில் இருக்க ஜூஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா மெதுவாக இறங்கிட்டே வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிக்கிறோம், அதனால் அதில் எந்த யூஸுமே இருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அஜ்வைன் சீட் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை இறக்கி வச்சிடலாம். ஆயில் அப்படியே ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஆறட்டும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு ஆனியன் அஜ்வைன் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹேர் ஆயிலை நீங்கள் அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆயில் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்கேல்ப்பில் போகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டிருக்க டெய்லி ஹேர் கேர் ரொட்டீனோட இதையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும், சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இப்படி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.